பீகாக் மருத்துவமனையில் மேலும் ஒரு பிரம்மாண்டம் எம்ஆர்ஐ ஸ்கேன் வருகின்ற டிசம்பர் 10 இருந்து தூங்க உள்ளோம். ஆதரவுக்கு நன்றி. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜல்லிக்கட்டு நடத்த அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு வடமாடு நிகழ்ச்சிகளில் 300 வீரர்களுக்கு மிகாமல் பங்கேற்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை அலங்காநல்லூர் பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். தமிழக அரசு இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு வடமாடு நிகழ்ச்சிகள் நடைபெற அனுமதி வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கார். சுபாஷ், விவரம் என்ன? ஜல்லிக்கட்டு விளையாட்டு பாரம்பரிய மற்றும் பண்பாட்டை பாதுகாக்கும் விதமாக தமிழ்நாடு ஒவ்வொரு வருடமும் தை மாதத்தில் அந்தந்த மாவட்டங்களில் விளையாட்டில் பெருமளவில் மக்கள் மகிழ்ச்சியோடு பங்கு பெறுவது வழக்கம். அதாவது 2017 முதல் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு வருகிறது. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி என்பது காளைகள் மற்றும் மாடுபிடி நேரடியாக கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பங்கேற்கும் நிகழ்ச்சியாகும். ஏற்கனவே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வெளியிட்டுக் கொள்ள நிலைய வழிகாட்டு நெறிமுறையுடன் தற்போது கோவிட்19 பெருந்தொற்று காரணமாக எதிர்வரும் அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடத்த கீழ்கண்ட கட்டுப்பாடுகள் அரசு அனுமதி அளிக்கிறது. மிக முக்கியமான ஒரு விஷயம், ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதியை தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. அதன்படி ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு மற்றும் வடமாடு நிகழ்ச்சிகளில் மாடுபிடி வீரர்கள் 300 நபர்களுக்கு மிகாமல் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை நடத்த அனுமதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் எருதுவிடும் நிகழ்ச்சியில் 150 வீரர்கள் மிகாமல் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை நடத்த அனுமதிக்கப்படுகிறார்கள். மேற்கண்ட இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் திறந்த வெளிக்கு ஏற்ப சமூக இடைவெளி கடைபிடிக்கும் வகையில் அதிகபட்சம் 50% அளவிற்கு மிகாமல் பார்வையாளர்கள் கலந்து கொள்வதற்கும் தமிழக அரசு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பார்வையாளர்களுக்கு உள்ளே அனுமதிக்கப்படும் பொழுது வெப்ப பரிசோதனை செய்வது கட்டாயம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பவர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பரிசோதனை கூடத்தில் கோவிட்19 தொற்று இல்லை என்று சான்று பெற வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜல்லிக்கட்டு எழுதுவிடும் நிகழ்ச்சி. அதே போல இந்த வடமாடு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய அந்த அதில் வீரர்களாக பங்கேற்பவர்களுக்கு கோவிட் பரிசோதனை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கோவிட் பரிசோதனை மையங்களிலிருந்து அவர்களுக்கு கோவிட் இல்லை என்ற ஒரு சான்றிதழ் பெற வேண்டும். மேலும் நிகழ்ச்சியில் பார்வையாளர்கள் பங்கேற்கும் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்படுகிறது என்பது அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பாக பார்க்க வேண்டும். வரும் 14, 15, 16 ஆகிய 3 நாட்களில் தமிழகத்தில் தை திருநாளானது நடைபெற இருக்கிறது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பானது இழந்திருக்கிறது. மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு நடக்குமா என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் தற்போது தமிழக அரசு இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வெளியிட்டு அதற்கான கட்டுப்பாட்டு விதிகளும் வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது தொடர்பாக நிலைய வழிகாட்டு நெறிமுறை கூடுதலாக வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இணைப்பிலே இருங்க சுபாஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது வீர விளையாட்டு மீட்பு கழகத்திலிருந்து திரு ராஜசேகர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். ஒரு சில கட்டுப்பாடுகளோட ஜல்லிக்கட்டுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கு, உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அமைச்சர் பெருமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஜல்லிக்கட்டு பேரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி கடந்த ஆண்டு முழுமையாக நடைபெறவில்லை, 2 மாதங்கள் மட்டும் நடைபெற்றது. இந்த கொரோனா காரணத்தினால் கடந்த ஆண்டு முழுமையாக நடைபெறாமல் இருந்தது பெரிய மிக வருத்தத்துக்குரிய காளையின் உரிமையாளர்கள்லாம் ரொம்ப வருத்தத்துக்கு இருந்தாங்க. இப்ப இந்த தொடர்ந்து தைப்பொங்கல் நடத்துவது இந்த இக்கட்டான சூழ்நிலை கடுமையான கொரோனா பாதிப்புல இருந்து இந்த கட்டுப்பாடோடு நடத்துவதற்கு அரசு விதித்திருக்க விதிமுறைகளோட நடத்துவதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் எங்களுடைய மனதார பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ தமிழக அரசு அனுமதி வழங்கியிருந்தாலும் 300 வீரர்களுக்கு மிகாமல் தான் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டுல பங்கு பெறணும், 50% வரைதான் பார்வையாளர்கள் அனுமதிக்கலாம் போன்ற நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இப்ப என்ன வேறுபாடு இருக்கும்? கடந்த முறை இருந்த ஒரு உற்சாகத்துக்கும் இந்த முறைக்கும் வேறுபாடு இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல நல்ல விதமாக இதுலயே நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுல வந்து நம்ம ஒரு பேச்சு பேச்சா தான் விடுறாங்க. ஒரு வீரர்களை அனுமதிக்கிறது வந்து ஒரு பேச்சு தான் விடுறாங்க. அப்ப ஒரு சுற்று வந்து 50 வீரர்கள்னா ஒரு 6 சுற்றுன்ற போது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி கொடுத்தா 8 மணி நேரம் சரியா வந்துடும். அதனால அதெல்லாம் கணக்கிட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 1000 வீரர் 800 வீரர்ன்றத லிமிட் பண்ணி ஒரு 300 வீரர்ன்றது வந்து மாடுகளை விடும்போது ஒரு 1 மணி நேரம் ஒரு டீம் வந்து 1 மணி நேரம் அந்த மாதிரி விடும்போது அது சரியா வரும், நல்லா இருக்கும். வீரர்கள்
ஜல்லிக்கட்டு நடைபெறுமா நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்ததுனால காளைகளை எல்லாம் தயார்படுத்தி இருப்பார்களா? வீரர்களும் பயிற்சி எடுத்து தயார் நிலையில இருப்பாங்களா சார்? ஏற்கனவேங்கம்மா இந்த மார்கழி பிறந்ததுல இருந்தே காளைகளை வந்து அவங்க உற்சாகமா வளர்க்கறதுக்கும் அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கும் ஏற்கனவே துவங்கிட்டாங்க. மார்கழி பிறந்த உடனேயே அவங்க தைப்பொங்கலுக்கு முன்னாடி 30 நாளைக்கு முன்னாலேயே அந்த பயிற்சிகளுக்கு வீரர்களும் மாடுகளும் நீச்சல் போடுறது வீரர்கள் தயாராகிறது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆகையினால இது வழக்கமான ஒண்ணுதான். இருந்தாலும் இந்த அறிவிப்பு வந்து மக்களுக்கு ஒரு புதிய மகிழ்ச்சியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த கொரோனான்ற ஒரு கடுமையான தொற்று வந்து பயந்து போயிருந்தோம். ரொம்ப மிக சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திங்கம்மா. நன்றி சார் இணைப்புல வந்து பேசினதற்கு. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த திரு ராஜேஷ் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். சில கட்டுப்பாடுகளோட தமிழக அரசு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கி இருக்கு, நீங்க முதற்கட்டமா உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லலாம். ஆமா, இது ஆக்சுவலா ரொம்ப ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா இப்ப இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னு இந்த கொரோனா வைரஸ்னால பெரிய பெரிய பெஸ்டிவல்ஸ் பெரிய பெரிய டெம்பிள்ஸோட பெஸ்டிவல்ஸே நிறைய நின்னு போச்சு. சோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த தடவை வந்து இந்த விஷயம் நடக்குமா அப்படிங்கறத நாங்க ரொம்ப எதிர்நோக்கி இருந்தோம். ரெண்டாவது இது சம்பந்தமா இந்த வருஷம் இந்த வாரம் வந்து சிஎம் மீட் பண்ணி நம்ம ஒரு மனு கொடுக்கலான்றது மாதிரி இருந்தோம். அதுக்குள்ளமே தமிழக அரசு இது மாதிரி அறிவிச்சது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நம்ம வந்து இதுல வந்து நடக்குமா நடக்காத நடக்குமா நடக்காதான்னு இப்ப நேத்து முந்தைய நேத்து வரைக்கும் கூட எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. இது நடக்குமா நடக்காதன்ற மாதிரி ஒரு பெரிய அச்சம் வந்து நம்மள மாதிரி இந்த மாடுபிடி வீரர்களும் சரி மாடு வளர்க்குறவங்களும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த ரூல்ஸோட நம்மளுக்கு கொடுத்துருக்கிறப்ப அந்த ரூல்ஸை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி கண்டிப்பா ஜல்லிக்கட்டுல வந்து ஜல்லிக்கட்டுனால இந்த இஷ்யூஸ் நடக்காத மாதிரி நம்ம ப்ராப்பரா இதை நடக்கிறதுக்கு என்ன வழிமுறை கொடுத்துருக்காங்களோ அரசு அதை நம்ம முறையா பின்பற்றி கண்டிப்பா நடத்துவோம். நிச்சயமா 300 வீரர்களுக்கு மிகாமல் தான் பங்கேற்கணும், 50% பார்வையாளர்களை தான் அனுமதிக்கணும், எல்லாருக்கும் கொரோனா டெஸ்ட் பண்ணணும் போன்ற நிறைய விஷயங்கள் கெடுபிடிகள் இந்த முறை அதிகமாக தான் இருக்கு. அதெல்லாம் முறையா செய்யறதுல ஏதாவது நடைமுறை சிக்கல்கள் இருக்குமா இல்ல நல்ல விதமாக செஞ்சு முடிச்சிடலான்ற நம்பிக்கை இருக்கா? இல்ல, ஆக்சுவலா இதுல வந்து காம்ப்ளிகேஷன்ன்றது கொஞ்சம் லிட்டில் பிட் இருக்கதான் செய்யும். ஏன்னு வச்சுங்களேன், பட் இதை வந்து நம்ம வந்து ஒரு யூனிஃபார்மா கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸை நம்ம வந்து கடைபிடிக்கணும். இப்ப மத்த இடத்துல நம்ம வந்து ஒரு இடத்துல மத்த இடத்துல இப்ப இதே இந்த கொரோனா வைரஸுக்கு உண்டான இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றப்ப நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட முடியும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த க்ரௌடோட இது வந்து கம்மியா தான் தெரியும். பட் இங்க வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு பேர் தான் பண்ண முடியும், இவ்வளவு பார்வையாளர்கள் தான் இவ்வளவுதான் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து அதை ஹேண்டில் பண்றப்ப நம்ம கவர்மெண்ட் கிட்ட எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கேட்டு அதை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி தான் பண்ண முடியும். பட் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கலாச்சார நிகழ்வுகள் எப்பவுமே தடப்படாம இதை ப்ராப்பரா நடத்தணும்ன்றது இவ்வளவு பெரிய உலகமே சந்திக்கிற அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி நம்ம இந்த ஜல்லிக்கட்டை மீட் எடுத்தோம். சோ இது கலாச்சார நிகழ்வு மத்த இப்ப பெஸ்டிவல் டெம்பிள் பெஸ்டிவல் மாதிரி இப்ப அந்த இடத்துல அது வந்து நம்ம யாருமே இல்லாம கூட டெம்பிள் பெஸ்டிவல் நடத்திடலாம். பட் இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டுன்றது எப்படி நடக்குது அப்படின்னா அந்தந்த ஊர் கோவில் திருவிழாக்களை பொறுத்து அந்த பெஸ்டிவல நடக்குது. சோ இதுல வந்து கோவில் திருவிழாக்கள் நடந்தாலும் அந்த நேரத்தில் அதை வச்சாதான் அந்த ஜல்லிக்கட்டை செய்ய முடியும். சோ அதனால இந்த டைம் வந்து அதை செய்யறதுக்கு உண்டான ப்ராப்பர் ஃபாலோ அப்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம கண்டிப்பா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவோம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு இது கூட மிஸ்டேக் இல்லாம ஷூரா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி சார் இணைப்பில் வந்து பேசுவதற்கு. தொடர்ந்து மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் கணேஷ்குமார் இணைகிறார். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. கணேஷ் இணைப்புல இருக்கீங்க, இப்போ மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பு, எவ்வளவு சந்தோஷமான ஒரு அறிவிப்பு? நிச்சயமாக திலகவதி, இந்த அறிவிப்பானது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்கதாகவும் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வரவேற்பாகவும் இந்த அறிவிப்பாக இங்கிருக்கக்கூடிய மதுரை ஒட்டுமொத்த மக்களும் பார்க்கிறார்கள். குறிப்பாக தைப்பொங்கல் என்றாலே ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது பாரம்பரியமாக இருந்து வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு தைப்பொங்கலை முன்னிட்டும் 14, 15, 16 ஆகிய 3 தேதிகளில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய 3 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி வரிசையாக நடைபெறும் ஒவ்வொரு நாளும். அதாவது தைப்பொங்கலை முன்னிட்டு இங்கு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கொரோனா பாதிப்பின் காரணமாக இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுமா நடைபெறாதா அல்லது பல்வேறு நிபந்தனைகளுடன் கட்டுப்பாடுகளுடன் நடைபெறுமா என்கிற பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியிலும் கூட இங்கிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளை அடக்கக்கூடிய மாடுபிடி வீரர்களும் அதேபோல காளை வளர்க்கக்கூடிய காளை வளர்ப்பவர்களும் தங்களது காளைகளை தயார்படுத்தி வரக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிந்தது. வழக்கமாக 1 மாதத்திற்கு முன்பாகவே காளைகளை தயார்படுத்தி வருவது வழக்கமாக இருந்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் தான் இந்த ஆண்டு எவ்வாறு நடைபெறப் போகிறது என்கின்ற குழப்பங்களுக்கு மத்தியில் தான் தயார்படுத்தி வந்திருந்தார்கள். இந்த நிலையில் தமிழக அரசு ஜல்லிக்கட்டு போட்டி பல்வேறு நிபந்தனைகளுடன் நடத்துவதற்கு அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வரவேற்பானது ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்கள் மத்தியிலும் சரி காளையை அடக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் மத்தியிலும் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக அரசு
விதித்திருக்கக்கூடிய அந்த பல்வேறு நிபந்தனைகளை குறிப்பாக 300 மாடுபிடி வீரர்கள் உட்பட்டே இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு நிபந்தனைகளையும் விதித்திருக்கிறது. அத்தகைய விதிமுறைகளை கடைபிடித்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய காளை வளர்ப்பவர்களும் மாடுபிடி வீரர்களும் அரசு விதிக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம் என்ற கருத்தினை முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் விழா கமிட்டியாளர்களும் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு பல்வேறு ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பாலமேடு அவனியபுரம் போன்ற பகுதிகளில் விழா கமிட்டி சார்பாக பல்வேறு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி கோரி ஏற்கனவே மனுக்களும் அளித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பானது மிகவும் வரவேற்கக்கூடியதாகவே இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கணேஷ். பீகாக் மருத்துவமனையில் மேலும் ஒரு பிரம்மாண்டம் MRI ஸ்கேன் வருகின்ற December 10 தூங்க உள்ளோம். ஆதரவுக்கு நன்றி.